வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். விதவிதமான பயிற்சிகள் உடல் நலனுக்காக ஒவ்வொரு நாளும் அனைத்து தரப்பினருக்கும், யாருக்கிட்ட போனாலுமே சரி, அதாவது சீனியர்ஸ்னு சொல்லி டாக்டராகட்டும் அல்லது நல்ல விவரங்கள் புரிஞ்சவங்களாகட்டும், யாருக்கிட்ட போனாலுமே உடற்பயிற்சி செய்யுங்க, எப்பயுமே உடல் நலமாகவே இருப்பீங்க, நோய் எதிர்ப்பாற்றல் வளரும், இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கமாண்டில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன உடற்பயிற்சி சம்மந்தமாக கேட்குறாங்களோ அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம கமாண்டர் ஒருத்தர் கால்கள் ஒல்லியாகவே இருக்குது சார், நான் நிறையா பயிற்சிகள் போடுறேன் அப்படிம்பாரு. கால்கள் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு நிறையா பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். நடைப்பயிற்சியில் ஆரம்பித்து டபுள் பார் பண்ணால் என்ன பண்ணணும், ஃபைடக் போடும்போது எப்படி போடணும் அப்படின்னு விதவிதமான பயிற்சிகள் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலில் கொடுத்துருக்கேன். அதையும் மீறி கால்கள் ஒல்லியாக இருக்குன்னா, சாதாரணமாக பருமனாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தா கால்கள் ஒல்லியாக தான் இருக்கும், அது ஒரு பக்கம். எக்ஸசைஸ் செய்கிறதுனால கால்கள் ஒல்லியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஈவனாக கால்களுக்கு பயிற்சிகள் எடுத்துருக்க மாட்டீங்க, அதுதான் முதன்மையாக இருக்கும். இப்போது நான் டபுள் பாரில் பயிற்சிகள் கொடுக்குறேன், மார்ச் வாங்க. மார்ச் வந்துட்ட பிறகு உடனே நீங்கள் ஃபைடெக் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். மார்ச் டபுள் பாரில் மார்ச் அதிகமாக போகிறவங்க ஃபைடெக் அடிக்காமல் சில விஷயங்கள்லாம் உடம்பு எப்படி எப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. சாதாரணமாக மார்ச் ஒரு 3 ஷிஃப்ட் போயிட்டு வந்ததில் 3 தடவை போயிட்டு வந்தாலே ஃபைடெக் 40க்கு குறையாமல் அடிக்கணும். அப்போ தான் தொடர் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக மாறும், கால்களும் ஒரு வலுவான ஸ்டேஜுக்கு போகும். சிலருக்கு வந்து கால்கள் ஒல்லியாகவே இருக்கும், பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கால்கள் ஒல்லியாக இருக்கும், ஆனால் பவர்ஸ் கடுமையாக இருக்கும், எலும்புகள் மிக ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஒரு பக்கம். நம்ம அதே நேரம் ஃபுல் பேண்ட் போட்டிருக்கும் போது தெரிஞ்சிருக்காது. மற்றபடி பார்த்தா ஜிம்மில் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கால் ஒல்லியாக இருக்கோ அப்படின்வாங்க, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதற்கான பயிற்சிகள் இன்னும் நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் இப்போ எந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கனாலும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கால் ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்கிற காம்ரேட் நம்மளுடைய தோழர் வந்து கால் ஒல்லியாக இருக்குது அப்படின்னாருன்னா, எந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் உடனே ஃபைடெக் அடிங்க. ஃபைடெக் நீங்கள் எப்போயுமே நார்மலாகவே நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி உட்காந்து எழும்புகிறோம். இப்போ ஒரு தண்டாலில் ஒரு 10-15 அடிச்சிருப்பீங்க, அந்த தண்டால் முடித்த உடனேயே ஈவனாக ஃபைடெக் அடிச்சிருங்க. உங்களால் வெயிட் வச்சுக்கிட்டு ஃபைடெக் போட முடியும்னா அது மிகச்சிறந்த பயிற்சி. அதை அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக தர்றேன். உட்காந்து எழும்பும்போது வெயிட் வச்சுக்கிட்டு உட்காந்து எழும்புனீங்கன்னா இந்த கால்கள் மிக பவர்ஃபுல்லாக மாறும். இப்போ ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பயிற்சிகள் எடுக்கும்போது பாருங்கள், இந்த கால்கள் கொஞ்சமாக ஒல்லியாக இருக்கிற எல்லாமே சிறப்பாக மாறும். அதே மாதிரி கணுக்காலுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஏற்றணும்னா ஃபைடெக் போடும்போது குதிகாலுக்கு இப்போ தூக்கி வச்சுக்கோங்க, அதாவது ஒரு கற்களோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு கால்களை இப்படி வச்சு ஃபைடெக் போடுங்க. இந்த மாதிரி போடும்போதும் கால்களுக்கு மிகுந்த பவர்ஸ் கிடைக்கும், பார்க்குறதுக்கு ஒரு அழகான தோற்றம் கிடைக்கும். இன்றைக்கி சாதாரணமாக நான் பேசுகிறது என்ன அப்படின்னா, பயிற்சி கைகளுக்கு மட்டும் எடுத்துக்காமல் கால்களுக்கும் எடுத்துக்கோங்க, இதுதான் இதோடைய விஷயம். கால்கள் ஒல்லியாக இருக்கிறது குறைபாடு இல்லை, சிறப்பு கவனம் செலுத்தாததுனால அது மாதிரி இருக்கும். அதை தவிர வேறு குறைபாடுன்னு இதை கண்டிப்பாக சொல்ல முடியாது. நான் இப்போ சில பயிற்சிகளை எடுத்துக்கோங்க, கைகளுக்கு எடுத்துக்கிறது மாதிரி உடம்புக்கு எடுத்துக்கிறது மாதிரியே கால்களுக்கும் தனியாக கவனித்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு இதில் பயிற்சிகள் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கேட்கும்போது ஒவ்வொரு பயிற்சிகளாக உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒவ்வொரு பயிற்சிகளாக கால்களுக்காக கொடுக்குறேன். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.